உங்களோட ஆரோக்கியத்தை மேம்படுத்த வேற எந்த சக்தி வாய்ந்த செயல்முறையும் இல்லாதவங்களுக்கு சிம்ஹ கிரியா ரொம்ப பலன் தர்றதா இருக்கும். வீடியோவை பார்க்குறப்போ தயவு செஞ்சு பயிற்சி செய்ய முயற்சிக்க வேண்டாம். தயவு செஞ்சு குறிப்புகளில் சொல்கிற மாதிரி அப்படியே பயிற்சியை செய்யணும். சொல்லப்பட்டிருக்கிற 21 சுற்றுகளை தாண்டி அதிகமாக செய்யறது எதையுமே நீங்கள் மாற்றக்கூடாது. 6 வயசுலேருந்து 70 வயசு உள்ளவங்க எல்லாருமே எந்த நிபந்தனைகளும் இல்லாமல் இந்த பயிற்சியை செய்ய முடியும். ஆனால் அவங்க 12 முறை மட்டுமே சுவாசத்தை இழுத்து விட்டால் போதும். மூளையில் டியூமர் மாதிரி கட்டி இருக்கிறவங்க, முன்னாடி இருந்தவங்க இந்த பயிற்சியை செய்யலாம். 12 முறை மட்டுமே சுவாசத்தை இழுத்து விடணும், 21 முறை செய்யக்கூடாது. சம்மணம் போட்டு உட்கார்ந்து கண்கள் மூடியிருக்கணும். உங்கள் கைகளை பயன்படுத்தி உடலை மேல் நோக்கி தள்ளணும். நாக்க முழுசாக வெளியே நீட்டணும். எவ்வளோ சக்தியாக செய்ய முடியுமோ அவ்வளோ சக்தியோட வெளிமூச்சு உள்மூச்சு வாய் வழியாக 21 முறை செய்யணும். இதை செய்கிறப்போ தொண்டைக்குழியில் இறுக்கம் ஏற்படுத்தி சப்தம் உருவாக்கி செய்யணும். அதுக்கப்புறம் நாக்க மேல் நோக்கி சுருட்டணும். எவ்வளோ சக்தியாக செய்ய முடியுமோ அவ்வளோ சக்தியோட வெளிமூச்சு உள்மூச்சு வாய் வழியாக 21 முறை செய்யணும். இதை செய்கிறப்போ தொண்டைக்குழியில் இறுக்கம் ஏற்படுத்தி சப்தம் உருவாக்கி செய்யணும். அதுக்கப்புறம் வாயை முழுசாக மூடி உள்மூச்சு எடுக்கணும். முழுமையாக மூச்சு பிடிச்சு வச்சு 1 நிமிஷத்துக்கு அதே நிலையில் இருக்கணும். அதுக்கப்புறமா தொண்டைக்குழியிலிருந்து சப்தம் ஏற்படுத்திக்கிட்டே வெளிமூச்சு விடணும். நீங்கள் விருப்பப்பட்டால் தொடர்ந்து கண் மூடி உட்காரலாம்.